வணக்கம், வெல்கம் டு ஜான் சிமிஸ் கிச்சன். சிலரை பார்த்தோம் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் தலையில் கையை வச்சு சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அதை நம்ம ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா, ஐயோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, இந்த ப்ராப்ளம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியலேன்னு சொல்லி தலை சொறிவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன ரீசன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பொடுகு, டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பொடுகு தொந்தரவு இருந்தது அப்படின்னாலும் எப்போ பார்த்தாலும் தலையில் வச்சு கையை வச்சு சொரிஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு தீர்வு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொடுகு வந்து நம்ம ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். அது என்ன வகை அப்படிங்கிறது, என்ன காரணத்தினால வருது, அது வராமல் நம்ம எப்படி தடுக்கலாம், வந்த பிறகு அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பொடுகு வந்துருச்சு அப்படின்னாலே போதும், தலைமுடி உதிர்வும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நிறைய பேர் தலைமுடி உதிருது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உதிருது அப்படிங்கிற ஒரு காரணத்தை நம்ம தேடாமல் தலைமுடி உதிர்வை மட்டும் சரி பண்ண ட்ரை பண்ணுவோம். பொடுகை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா தலைமுடி வந்து உதிராமல் நம்மளால் பாதுகாக்க முடியும். முதல்ல நம்ம பொடுகை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். சிலருக்கு அந்த பொடுகானது வெண்மை நிறத்தில் அந்த தோல் உறிஞ்சு செதில் செதிலாக வர்ற மாதிரி இருக்கும், ரொம்ப வறண்டு போய் காணப்படும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கிரீஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு பிசுபிசுப்பு தன்மையுடன் காணப்படுற மாதிரி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதிகப்படியான தலைமுடியில் வறட்சி இருந்ததுன்னா ஏற்படும், சரியாக அவங்க உணவு பழக்க வழக்கத்தையும் அவங்க கையாளலை அப்படின்னா ஏற்படும், பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது நல்லா அதிகமாக இருக்கணும், முடிக்கு ரத்த ஓட்டம் அதிகரிப்பு இருந்தது அப்படின்னா தான் அதுவும் வந்து முடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கிறது நம்ம கிடைக்கும் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பிளட் சர்க்குலேஷன் போராக இருந்துச்சு அப்படின்னாலும் பொடுகு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஏதோ பக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படில ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா கூட இந்த மாதிரி பொடுகு வரலாம். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா தலையில் தினமும் எண்ணெய் வைப்பாங்க, அப்படில வாரத்தில் 4 நாட்கள் எண்ணெய் வைப்பாங்க, ஆனால் அதை ரெகுலராக கரெக்டாக வாஷ் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி இருந்ததுனாலும் வரும். இன்னும் சொல்லப்போனால் ஷாம்பு போட்டு குளித்தா கூட ஷாம்புவை ப்ராப்பராக வாஷ் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி பொடுகு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக ஒருத்தர் பயன்படுத்தின டவல் இன்னொருத்தவங்க பயன்படுத்தக்கூடாது, சீப்பு இன்னொருத்தவங்க பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தோம் அப்படின்னாலும் பொடுகு வராமல் தடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தலைக்கு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா தலைமுடியை நல்லா நீங்கள் காய விட்டுறணும். ஷாம்பு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்பராக நல்லா அந்த ஷாம்பு நல்லா போகிற மாதிரி நல்லா தலைக்கு குளிக்கணும். ஸோ இந்த மாதிரியே நம்ம பண்ணிட்டு வரலாம். சரி, இப்போ இந்த மாதிரி நமக்கு பொடுகு வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த ஆப்பிள் சிடர் வினிகர். இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்களுக்கு அப்படி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கதா இருந்தால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆப்பிள் சிடர் வினிகர் யூஸ் பண்ணும்போது அடிப்பகுதியில் படிந்து உங்களுக்கு காணப்படும். இது நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியா தான், அதனால் நீங்கள் இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை எப்படி பயன்படுத்தணும்னு நான் சொல்கிறேன். இது ஆப்பிள் சிடர் வினிகர் கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க, அதாவது ஒரு 30 ml நீங்கள் எடுத்துக்கோங்க. ஈக்குவலாக நீங்கள் தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் தலைக்கு குளித்ததுக்கு பிறகு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கொஞ்சம் தலைமுடி காஞ்சதுக்கு பிறகு ஒரு காட்டன் பால் அப்படின்னா ஒரு காட்டன் பேட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து நல்லா இதில் நல்லா மூழ்கடிச்சிட்டு உங்களுடைய ஸ்கேல்பில் நல்லா படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணினதுக்கு பிறகு ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. துண்டை எடுத்துகிட்டு ஒரு வெதுவெதுப்பான தண்ணீரில் நீங்கள் நல்லா மூழ்கடிச்சிட்டு அதை கொஞ்சம் பிழிஞ்சி எடுத்துகிட்டு உங்களுடைய நம்ம சாதாரணமாக தலைக்கு குளிச்சிட்டோம் அப்படின்னா தலையை எப்படி நம்ம கவர் பண்ணுவோமோ துண்டு வச்சு அந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஒரு 1 hour வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு லூக் வார்ம் வாட்டரில் நீங்கள் உங்களுடைய தலைமுடியை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் வாரத்தில் 3 நாட்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்லியிருப்பேன் பக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்ல பூஞ்சை தூச்சி இருந்தது அப்படின்னா வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு எதிராக செயல்படக்கூடியதான் நமக்கு இந்த ஆப்பிள் சிடர் வினிகர். அதனால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது ஒருவேளை அந்த காரணத்தினால உங்களுக்கு பொடுகு வந்தது அப்படின்னா 100% வந்து உங்களுக்கு சரியாகும். அப்படி இல்லை நீங்கள் குளிக்க போகிறீங்க அப்படின்னாலும் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கூட இதே மாதிரி நீங்கள் பண்ணலாம். இதே மெத்தடில் நீங்கள் உங்களுடைய தலையில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் மட்டும் படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. முழு தலைமுடி முழுவதும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது, ஸ்கேல்பில் மட்டும் படணும். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வெதுவெதுப்பான வெந்நீரில் துண்டை நல்லா மூழ்கடிச்சு பிழிஞ்சு எடுத்துகிட்டு தலையை நல்லா கவர் பண்ணிவிட்டு 1 hour கழித்து நீங்கள் நார்மலாக குளிங்க. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்ததை நம்ம எடுத்துக்கிட்டது இந்த முடக்கருத்தான் இலை.
முடக்கருத்தான் அப்படின்னு சொல்லும்போது மூட்டு வலிக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பொடுகு போன்ற பிரச்சனையை சரி பண்ணுவதற்கு மிகச்சிறந்த தீர்வாக நமக்கு இந்த முடக்கருத்தான் இலை அமையுது. கூடுதலாக நம்ம சொல்ல போனால் பிக்மெண்டேஷனுக்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது இந்த இலையை எப்படி நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது பெரும்பாலும் வேலி ஓரங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. இந்த மாதிரி இருக்கும் அதனுடைய இலைகள் பார்த்தீங்க அப்படின்னா. இது இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை கழுவி நல்லா சுத்தப்படுத்திட்டு இந்த மாதிரி அம்மி அப்படி இல்லைன்னா ஒரு இடிக்கல்ல வச்சு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பெரும்பாலும் இதுக்கு தண்ணீர் தேவைப்படாது. அப்படியே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் தெளித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதை ஒரு 200 ml தண்ணீரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இதை எடுத்துக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை குளிக்க போகிறதுக்கு முன்பதாக உங்களுடைய ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15-20 நிமிஷம் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சாதாரணமாக நீங்கள் தண்ணீர் வச்சு நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். எப்போதும் குளிக்கிற மாதிரி ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செஞ்சுட்டு வரும்பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த பொடுகு தொந்தரவுலாம் உங்களுக்கு சரியாகி முடியுடைய வளர்ச்சியை வந்து உங்களுக்கு நல்லாவே அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளட் சர்க்குலேஷனை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் இது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலை கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு பொடியே வேணும் அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் கேட்டு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா அதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த பொடியை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவு பொடி எடுத்துகிட்டு கேஸ்டர் ஆயில் அதாவது விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த விளக்கெண்ணெயில் நீங்கள் ஒரு 50 ml விளக்கெண்ணெய் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவு இந்த முடக்கருத்தான் இலை பொடி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடுபடுத்துங்க. ஒரு வெதுவெதுப்பான சூடு உங்களுக்கு வரணும். அதுக்கப்புறமா அதை வடிகட்டிட்டு அந்த எண்ணெயை உங்களுடைய ஸ்கேல்பில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம். இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்னும் ஏதாவது உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்துடலாம். அடுத்ததான் நம்ம எடுத்துக்கிட்டது இந்த பிரியாணி இலை, பேலீஃப்னு சொல்லக்கூடிய இந்த பிரியாணி இலையை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நிறைய நன்மைகள் நமக்கு தரக்கூடியது. முக்கியமாக சொல்லப்போனால் ஆஸ்துமா பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வாக நமக்கு இருக்கும். ஏற்கனவே அதுக்கான ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுறேன், நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த பிரியாணி இலையை நம்ம எப்படி பொடுகுக்கு பயன்படுத்தலாம்? நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சிலருக்கு இந்த மாதிரி ரொம்ப ஃப்ளேக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும், செதில் செதிலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு ரொம்ப சிவந்த நிலையில் காணப்படும் அந்த தலையில் வந்து அந்த பொடுகானது. ஸோ அந்த மாதிரி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று காரணமாக உங்களுக்கு வந்தது அப்படின்னாலும் அதை சரி பண்ணுறதுக்கு இந்த பேலீஃப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டது இந்த பிரியாணி இலை, பேலீஃப்னு சொல்லக்கூடிய இந்த பிரியாணி இலையை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நிறைய நன்மைகள் நமக்கு தரக்கூடியது. முக்கியமாக சொல்லப்போனால் ஆஸ்துமா பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வாக நமக்கு இருக்கும். ஏற்கனவே அதுக்கான ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுறேன், நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த பிரியாணி இலையை நம்ம எப்படி பொடுகுக்கு பயன்படுத்தலாம்? நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சிலருக்கு இந்த மாதிரி ரொம்ப ஃப்ளேக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும், செதில் செதிலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு ரொம்ப சிவந்த நிலையில் காணப்படும் அந்த தலையில் வந்து அந்த பொடுகானது. ஸோ அந்த மாதிரி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று காரணமாக உங்களுக்கு வந்தது அப்படின்னாலும் அதை சரி பண்ணுறதுக்கு இந்த பேலீஃப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க. இது உங்களுக்கு கிட்டத்தட்ட 400 ml வரும். இதில் இந்த மாதிரி நம்ம பேலீஃபு நொறுக்கி நம்ம இது கூட சேர்த்துட்டு, ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான இலை இருந்தது அப்படின்னா ஒரு 2-3 இலை நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி காஞ்சிருந்தது அப்படின்னா ஒரு 4 இலை வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா இப்போது கொதிக்க வச்சு எடுக்கணும். இது நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு, இந்த மாதிரி நல்லா கொதிச்சு ஆரம்பிக்க உடனே
ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கூல் ஆகணும். நல்லா கூல் ஆனதுக்கு பிறகு தலைக்கெல்லாம் நீங்கள் குளித்ததுக்கு உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த தண்ணீர் வச்சு உங்களுடைய தலைமுடியை நல்லா கழுவி எடுங்க. அதாவது உங்களுடைய மயிர்கால்கள் அந்த ஸ்கேல்ப் அதெல்லாம் உங்களுக்கு படுற மாதிரி நல்லா வாஷ் பண்ணி மட்டும் நீங்கள் எடுங்க. அதுக்கப்புறம் தண்ணீர் ஊற்றி கழுவக்கூடாது. இது வந்து குளித்ததுக்கு அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய மெத்தடு. ஸோ இந்த மெத்தடு நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த பொடுகு தொந்தரவு அப்படிங்கிற பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. அவ்வளோதான், நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.